Hi, welcome to our channel Adi NGI. In this video, we will talk about porana, masala oats, illaina oats upma, and the mari edhu venumnalum solalam. Adu eppadi pandrathu abingiradha paaka porom. Video ku poradhukku munadi nama channel la neenga subscribe pannaama irundhinga subscribe panni pakkathula irukka bell button ah click panni all ing option vandu kuduthu vechukonga. Vaanga video ku polam. First, ஒரு கடாயில வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல வந்து கடுகு உளுந்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சமா வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிட்டேன் அது கூட ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து அது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்தா கூட அது கூட சேர்த்துக்கலாம் அதையும் வந்து நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் ரெண்டு தக்காளிய வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து அது கூட வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் அதுக்கு அப்புறம் இதல வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நீட்ட நீட்டமா சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அத வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து கோஸ் வந்து சேர்த்திருக்கேன் கோஸ் சேத்தா வந்து நல்லா இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இருக்கும் சாப்பிடுறப்போ அதனால அதிகமா வந்து கோஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே கொஞ்சமா வந்து கேரட் வந்து சேர்த்திருக்கேன் அது கூட கொஞ்சம் பீன்ஸும் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இஷ்டமா இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கலாம் அதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் வெஜிடபிள்ஸ் வதங்கினா போதும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அதுக்கெல்லாம் வதக்குறோம் இல்லைங்களா அது மாதிரி வந்து வதக்கிக்கிறணும் அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன் அதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 2 கப் ஓட்ஸ் வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்படி சேர்த்து அதை வந்து நல்லா வந்து பரட்டிட்டேன் அந்த மசாலா கூட ஃபுல்லாக வந்து பரட்டினதுக்கப்புறம் 2 கப்புக்கு வந்து 6 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு அது வந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 கப் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடாமல் வந்து பார்த்துக்கணும் இப்போ தேவைங்கிற அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இந்த மாதிரி அப்பப்போ வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு 3 to 4 நிமிஷத்துக்குள்ளே இது வந்து ரெடி ஆகிடும் அதுக்குள்ளேயே ஓட்ஸும் நல்லா வந்து வெந்துடும் ஓட்ஸ் போட்டதுனால தண்ணியும் வந்து வேகமாகவே வந்து இழுத்துரும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடாமல் வந்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை வந்து சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளோட மசாலா ஓட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஓட்ஸ் செஞ்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு ஓட்ஸ் சாப்பிட்ட ஃபீலே இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்து கூட இதை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்